அதை மகாவிஷ்ணு பக்குவம் இல்லாமல் பேசிட்டார். அதான் நான் கண்டனம் தெரிவிக்கிற மாதிரி அவர் தப்புன்னு செய்யலை. அவர் சொன்ன விஷயம் அத்தனையுமே உண்மை. விசேஷமான ஆன்மீக தூதர்கள் சொன்னால் கண்டிப்பாக மழை பெய்யும். துபாயில் மழை பெஞ்சு வெள்ளக்காடாச்சே, அது நான் பண்ண பூஜைகள்னால தான். சொன்ன கருத்து சரி, அதுக்காக அவர் செய்கிறதெல்லாம் சரின்னு சொல்லிட முடியாது. நம்ம இடம் பொருள் ஏவல் பார்த்து பேசணும்னு சொல்லுவாங்க. இப்போ சென்னையில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூலில் வந்து மகாவிஷ்ணு அப்படின்றவர் வந்து சொற்பொழிவை ஆற்றின போது சில வார்த்தைகளை வந்து பயன்படுத்தியிருக்காங்க, தவறான வார்த்தைகள் மாதிரி பயன்படுத்தியிருக்காங்க. அதனால் வந்து அவர் இப்போ நீங்கள் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, பல பேர் கண்டனம் தெரிவிச்சுட்டு இருக்காங்க. இப்போ அதிமுக சார்பில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களும் வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்கார். இது பற்றி உங்களுடைய டாக்டர் கிருஷ்ணாமியும் கூட தெரிவிச்சிருக்காரு. ஆன்மீக சொற்பொழிவாளர் மகாவிஷ்ணு வந்து தியானத்தையும் யோக கர்மையை பற்றி பேசியிருக்கார். அதை எந்த இடத்துல பேசணுங்கிறதா ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதாவது தன்னுடைய பக்தர்கள், தன்னுடைய ஃபாலோயர்ஸ், அவர்கள் மத்தியில் தான் இந்த கருத்துக்கள் எல்லாம் சொல்லணும். அரசு பள்ளி என்பது பொதுவான இடம், அங்கே எல்லா ஜாதியினும் வருவாங்க, எல்லா மதம் வருவாங்க. தெய்வ நம்பிக்கை இல்லாத ஆசிரியர்கள் எத்தனையோ பேர் இருப்பாங்க. நீங்கள்லாம் பார்த்துருப்பே தெய்வ நம்பிக்கை இல்லாத ஆசிரியர்கள் எத்தனையோ பேர் இருப்பாங்க. அதனால் இந்த இடத்துல வந்து இந்த தன்னம்பிக்கைங்கிற வகுப்பில் வந்து இந்த விஷயம் பேசியது சரியான்னு பார்க்கும்போது இந்த இடத்துல சரியில்லை. ஆனால் அரசு பள்ளிங்கிறது பொதுவான இடத்துல, ஏன்னா கடந்த வாரம் கூட நான் அரசு பள்ளியில் போய் ஒரு நிகழ்ச்சியில் நானும் தன்னம்பிக்கை சம்மந்தமான சொற்பொழிவு ஆற்றினேன். விதைப்பந்து நிகழ்ச்சியை என்னுடைய தெரிஞ்ச நண்பர் நடத்தினார். அப்போ மாணவர்களை ஊக்கப்படுத்த விதமாக தான் நம்ம பேசுகிறோம். எதிர்காலத்தில் அவங்க எப்படி குறிக்கோள் ஆகணும், தாய் தந்தையர் எப்படி மதிக்கணும், திருக்குறள் எப்படி சொல்லியிருக்குது, இதை பற்றி தான் பேசுகிறோம். தவிர பொது இடங்களில் வந்து ஜாதி மதங்களையோ இல்லை நம்மளுடைய சடங்கு சம்பிரதாயங்களையோ நம்பிக்கைகளையோ வந்து அதிகமாக பூத்தும்போது இது போன்ற பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். இதில் வந்து எதிர்கட்சிக்கேற்ற ஆளுங்கட்சி எல்லாம் வந்து ஒருங்கிணைச்சு இந்த ஆன்மீக விஷயத்துக்காக வேண்டி, ஒரு சொற்பொழிக்காக வேண்டி இவ்வளோ தூரம் கண்டனம் தெரிவிக்கிறது, கைது நடவடிக்கை பண்ணுறது எனக்கு சரியாக படலை. அவர் பேசுனது இடம் சரியான இடமில்லை, அது தவறாகவே இருக்கலாம். ஏதோ ஒன்று அவங்கள பேசி கலந்து ஆலோசிச்சுன்னு வருத்தம் தெரிவிக்க வச்சோ, இல்லை ஒரு மன்னிப்பு இருக்காது, கைது நடவடிக்கை பண்ணுற அளவுக்கு ஒரு பெரிய குற்றமான எனக்கு தெரியல. ஒரு மந்திரத்தை சொன்னால் பறக்க முடியும்னு சொல்கிறாரு, ஸோ மழை வரும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாரு. ஸோ அதை நிஜமாகவே பறக்க முடியும்னா அவர் வந்து சொல்லியிருக்காரு. அவர் அதில் வந்து இங்கே பாரு, மகாவிஷ்ணு சொல்ல வேதங்கள் இருக்குன்றத மகாவிஷ்ணு சொல்லியிருக்கா. அப்படி ஒரு மந்திரத்தை சொன்னால் பறக்க முடியும்னா பறக்க முடியும். 12 வருடங்கள் சரியான தவநிலைகளில் இருந்து தன்னுடைய ஆத்மசக்திகளை அடக்கி ஒருத்தர் இருந்தானா, அனிமா மகிமா லகிமா கரிமா பிராந்தி பிராந்தித்தல் ஈசானத்தம் வசித்தோட அஷ்டமாசித்திகளை பெறலாம். அஷ்டமாசித்தி பெறுகிறவர்கள் வந்து பறக்கலாம், வானத்தில் பறந்து போயிருக்காங்க, சித்தர்கள் பறந்து போகிறாங்க. சரியா? ரெண்டாவது இன்னொரு விஷயம் வந்து அந்த ஒரு கல் வயசு ஒரு மந்திரத்தை சொன்னால் மழை பெய்யினா கண்டிப்பாக நடக்கும். நானே செஞ்சுருக்கேன். போன கிட்டத்தட்ட 10 வருஷம் மழையில் நிறைய நேரத்தில் நான் பெய்ய வச்சுருக்கேன், மழை வேண்டிய போச்சுனு சொன்னேன். சமீபத்தில் கூட ஒரு பத்திரிக்கையாளர் கேட்டிருந்தார், போன வருஷம் உங்களால் துபாயிலேயும் பாலைவனத்தில் மழை பெய்ய வைக்க முடியுமானது. கண்டிப்பாக அடுத்த வருஷம் பண்ணி காமிக்கிறேன். என்ன இப்போ துபாயில் மழை பெஞ்சு வெள்ளக்காடாச்சே, அது நான் பண்ண பூஜைகள்னால தான். இது உனக்கு தெரியுமா? மந்திரத்தை சொன்னால் கண்டிப்பாக மழை பெய்யும்ப்பா, ஆனால் யார் சொல்கிறாங்கங்கிறதா கணக்கு இருக்குது. ஒரு தவம் இருந்து ஒரு சக்தியாக இருந்து கடவுளால் அனுப்பப்பட்ட விசேஷமான ஆன்மீக தூதர்கள் சொன்னால் கண்டிப்பாக மழை பெய்யும், வானத்தில் பறக்க முடியும், என்னாலையும் தான் முடியும். நான் அதை செஞ்சு காமிக்கணுங்கிற இடத்த நான் செஞ்சு காமிப்பேன். புரிஞ்சுட்டியா? சாமி, இப்போ தியானம் பண்ணால் வந்து மனசு கட்டுப்படும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு அந்த இடத்துல அவர் சொல்லியிருக்காரு. மாணவிகள் இருக்கிற இடத்துலையும் அந்த ஒரு பள்ளி அரசு பள்ளிக்கூடம் அவர் சொன்னதில் வந்து கருத்துக்கள் வந்து அந்த மாதிரி தியானத்தில் வந்து ஈடுபட்டிருந்தா இந்த மாதிரியான வார்த்தைகளை இந்த அதாவது வந்து கொஞ்சம் அவர் பக்குவம் இழந்துட்டார், அதான் எனக்கு தெரியுது. அவரும் கூட கொஞ்சம் தியானம் பண்ணணும். மகாவிஷ்ணு முதல்ல வந்து தன்னை தியானப்படுத்தி பக்குவப்படுத்திக்கோன்னு நான் நினைக்கிறேன். அவருக்கு நான் கொடுக்குற அறிவுரை மாதிரி இருக்குது. காரகத்தை என்னென்னா, அவர் சொன்ன விஷயம் அத்தனையுமே உண்மை. கர்மாவை பற்றி சொன்னது அத்தனையுமே உண்மை. கடந்த இந்த பிறவியில் நாம் தவறு செய்தால் அடுத்த பிறவியில் நாம் நரஜென்மங்களாக பிறப்போம் என்பது உண்மை. இது வேதத்தில் இருக்குது. புரிஞ்சுட்டியா? வேதத்தில் இருக்க அவர் சொல்லியிருக்கார், பல துன்பத்தோடு பிறப்போம் என்பது உண்மை. அதனால எந்த மாற்றமும் கிடையாது. ஆனால் அங்கே வந்து ஒருத்தர் நம்ம பேசும்போது ஆப்போசிட்டில் ஒருத்தர் இருக்கார், எல்லா உயிரும் இன்புற்று இருப்பதை தவிர வேறொன்றும் அறியவில்லையே பராவரமேன்னு தாய்மான சுவாமின்னு சொல்லியிருக்கார். யார் மனசு புண்படக்கூடாது. ஒரு பார்வையற்ற ஆசிரியர் இருக்கார்,
அவர் அந்த இடத்துல நம்ம ஃபோர்ஸ் பண்ண வேண்டாம். அவர் பார்வையிட்டுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அவர்கிட்ட இந்த நடந்த விஷயத்தை அந்த இடத்துலேயே மகாவிஷ்ணு பக்குவப்படுவாக இருந்தாருனா வருத்தம் தெரிவிச்சிருக்கலாம், இது பிரச்சனையாக வந்திருக்காது, இவ்வளோ பெருசாக ஆயிருக்காது. பக்குவம் அடைஞ்ச நிலைக்கு ஒன்றே அவர் வரல, அவர் பேச்சு ஒன்றும் இல்லை, ஒன்றும் முதிர்ச்சி இல்லை, அவர் சொன்ன கருத்து சரி, அதுக்காக அவர் செய்கிறதெல்லாம் சரின்னு சொல்லிவிட முடியாது. நம்ம நான் சொல்லக்கூடிய விட்டு மகாவிஷ்ணுவனை கண்டனம் தெரிவிக்கிற மாதிரி அவர் தப்புன்னு செய்யலை, கண்டனம் செய்கிற மாதிரி தப்புன்னு செய்யலை. அந்த இடத்துல வந்து கொஞ்சம் கவனமாக இருந்திருக்கணும். ஆன்மீகம் என்பது சாதனைப்பட்ட விஷயமா? நானும் தான் எல்லா டெய்லி ஸ்பீச்சில் வந்து கர்மா பற்றி சொல்கிறேன், கணவன் இழந்த பெண்கள் சொல்கிறாங்க, குழந்தை இல்லாதவங்க, இறந்தவங்க, தன் குழந்தை, இந்த எல்லாமே சொல்கிறோம்ல, உன் கர்மா உன்னுடைய பாவம் அப்படின்னு சொல்கிறோம். அதே நேரத்தில் அவங்களுக்கு ஒரு வழி சொல்லி கொடுக்குறோம், அவங்க மனசை ரொம்ப புண்படுத்தக்கூடாது, மனசை புண்படுத்தக்கூடாது. புண்படுத்தப்பட்டோம்னா என்னாகும், அவங்க மனசு நோகும், அப்போ அந்த ஆன்மீகத்துக்கு அழகு இல்லையல்ல. அதனால் மகாவிஷ்ணு உண்ணி பக்குவம் ஆகிக்கணும்னு நான் நினச்சிக்கிறேன். ஆனால் அவரை கைது பண்ணி நடவடிக்கை எடுத்துருக்கிறது வந்து எந்த விதத்தில் சரின்னு எனக்கு புரியல. இதனால் வந்து மகாவிஷ்ணுவுக்கு தான் ஆதாயம் ஜாஸ்தியாகும். அவர் வந்து பிற்காலத்தில் பிஜேபி எம்எல்ஏ மக்களை எம்பி மக்களாக அந்தளவுக்கு ஒரு சூழ்நிலை கூட அவர் கர்மா அவரை மாற்றும்.